ஏசி எப்படி சோலாரில் ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி, டிவி, லைட்டு, ஃபேனு, மிக்ஸி, ஃப்ரிட்ஜு, 1.5 HP மோட்ரு, ஸோ இது எல்லா விஷயங்களையுமே எப்படி டே டைமில் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டாலேஷனில் லூமினஸ் 380 watts மோனோபெருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 8 நம்பரு, ஒரு நாளுக்கு 15 யூனிட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஒரு பில்லுக்கு 900 யூனிட் வரைக்கும் சோலாரில் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த இதில் இருக்குது. ஜிஐ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். லாங் லைஃப் வந்து உங்களுக்கு வரும். 8 feet ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர் இது. 5 kW யூடிஎல் MPPT இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மூலமாக நீங்கள் ஃபியூச்சரில் வேணாலும் 12 panel வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளுக்கு 25 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு இந்த யூனிட்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். டே டைமில் சோலார் மூலமாக ஒரு ஏசி ரன் பண்ணணுங்கிறவங்க 3.75 kW இன்வெர்டர் யூஸ் பண்ணலாம். இதே சோலார் மூலமாக 2 AC ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 5 kW இன்வெர்டர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 5 kW இன்வெர்டர் வைக்கும்போது தேவைப்பட்டால் இன்னும் 4 panel எக்ஸ்ட்ரா போட்டு 25 யூனிட் வரைக்கும் பவர் ஜென்ரேஷனை ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஏசி வந்து BLDC ஏசி, ஸோ இந்த ஏசியும் வந்து நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏசி வந்து 100% வந்து சோலார் மூலமாக மட்டுமே மார்னிங்லேருந்து ஈவினிங்